வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் ஃபைட்டர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். 50 க்வெஸ்சன்ஸ் வேரியேஷன் ஆகுது. தொடர்பாக அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷன்ஸில் அந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 க்வெஸ்சன்ஸ்னு சொல்கிறாங்க. குரூப் 2 வேகன்சி ஏற்கனவே இப்போ ஒன்று ஒரு ஒரு இது பார்த்தேன், நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் குரூப் 2 வேகன்சியில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்கன்னு, ஒரு 10 சில வேகன்சியை குறைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தேன். கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போவாங்க, கவர்மெண்ட் நினைச்சா தான் முடியும். டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எப்போ வேணாலும் போடலாங்க. ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் தருவது இல்லையாமா, அதாவது டிப்ளமோ மாதிரி ஐடிஐக்கு உங்களுக்கு, நம்ம ஐடிஐ தெரியும், டிப்ளமோ கூட சில பேர் இங்கிலீஷில், ஐடிஐ நிறைய பேர் என்னது தமிழில் தான் எழுதுவாங்க, தமிழில் தான் டீச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்லி இன் இங்கிலீஷ் மீடியம், ஃப்ரம் செகண்ட் தேர்ட் தமிழ். ஸோ இதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனுவல் பிளானில் இருக்கும், இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ குரூப் 1 எக்ஸாம் எடுத்து எங்கள் ஆகஸ்ட்டில் வருதுன்னு சொன்னாங்க, செப்டம்பர் ஆச்சு, செப்டம்பரில் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிலே. கேசஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உடனே வர ஆரம்பி வந்துடும். ஸோ டிப்ளமோட லேப் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் தியரி. ஸோ தமிழ் மீடியம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 55,000 கேண்டிடேட்ஸ்க்கும் அவரோட மெயின்ஸ் மார்க் டிசம்பரில் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களோட மார்க் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆஸ்பிரன்ஸுக்கே தெரியக்கூடாது. ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் ஒரு 200 பேரை, அந்த டாப்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல டாப் 200 பேர், அல்லது அந்த கம்யூனல்லாம் போட்டு அந்த 200 பேரை வந்து 200 ப்ளஸ் அவங்கள வந்து மொதல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அவங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண பின்னாடி அதிலிருந்து 100 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நான் முனிசிபல் கமிஷனர் தான் போக போகிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அப்போது அவங்க ஏன்னா அவங்களோட இன்டர்வியூ அன்னைக்கு ஃபைனலாக அவங்களோட மதிப்பெண் தெரிஞ்சுக்கும். அப்போ அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நமக்கு வந்து வெயிட் பண்ணால் வேறு ஏதாவது முனிசிபல் கமிஷனர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்கள. அதே தவிர அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் நடக்கும், அந்த இன்டர்வியூ போஸ்ட் இருக்கிற இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஃபில்லப் பண்ண பின்னாடி அதனால் சில பேர் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கூடுதலாகவே எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக இந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் ஃபில்லப் பண்ணும்போது அப்போ ரேங்க்கோடு கொடுத்தாங்க. மார்க் எப்படி உங்களுக்கு குரூப் 4 எப்படி வருதோ அதே மாதிரி உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள், ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் ஆன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அதனால் இது வந்து கிட்டத்தட்ட வேகன்சி அதிகம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் டிலேயே ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஎஸ்டிஎம்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ குரூப் 4 வரைக்கும், குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருந்தால் போதும், இங்கே அப்படி கிடையாது, டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கணும். இதுலேயும் இப்போ இந்த பள்ளிக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பள்ளியில் நீங்கள் 1வதுலேருந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய பேர் குரூப் 4ல இப்போ ஜாயின் பண்ணவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ குரூப் 4க்குரிய வேக்கன்சி இருக்கும், அதை அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடத்தலாம். ஏன்னா அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓரல் டெஸ்ட்டுடைய மதிப்பெண்களை குறைக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் குரூப் 1 கூட ஓரல் டெஸ்ட்டு தேவையில்லை, அதை கூட எடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது ஓரல் டெஸ்ட்டுங்கும் போது. ஆமாம், இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணுறவங்களாம் அந்த ஒரே ட்ரெஸ் கோடு இவங்களெல்லாம் சொன்னாங்க. சரி, மாற்றுத்திறனாளி 5 மட்டுமே செல்லுபடியாகும் உள்ளதுன்னா, 5 அப்புறம் திரும்ப போய் நீங்கள் புதுப்பிச்சுக்கணும் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து அரசு வேலைக்கு தகுதியான நபர் தான். ஒருவேளை அந்த அந்த ஃபிசிக்கல் அந்த டிசபிலிட்டியே வந்து டெம்பரரி அப்படின் மாதிரி சொல்கிறாங்களா அப்படிங்கிறதே பார்த்துங்க. தேங்க்யூ சுரேஷ், ஆனந்தவெல், செந்தமிழ் அண்ட் அதர்ஸ். ஸோ இதுதான் பிரச்சனை. டைரெக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலையில, அதனால் இல்லையிருந்தாலும் சொல்கிறாங்க. இது ஒரு சமூக அநீதி ஆச்சு, டோட்டல் பார்ஷியாலிட்டி ஆச்சு, அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வருமா? வரும் வரும், நவம்பரில் வரலைன்னா கொஞ்சம் முன்னப்பெல்லாம் போகும், தள்ளி போகும், சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக வரும். சில பேர் நிறைய ஹைட் இருக்குது, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்லாம் ப்ரொமோஷன் வர கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்க ஹைட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பிஎஸ்டிஎம் சான்றிதழ் 2022 மார்ச்சில் வாங்கியிருக்கேன். இதே ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா தேவையில்லை, திரும்ப நீங்கள் ஒரு தடவை வாங்க தேவையில்லை. அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் 300 க்வெஸ்சன் எக்ஸைட் பண்ணேன், பட் 262 க்வெஸ்சனுக்கு தான் வந்திருக்கு. இவ்வளோ வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னு புரியலை. என்ன நடக்குது, மெஷினில் எதுவும் கோளாரா அப்படின்னு புரியல, மேனுவலா இல்லை வேணுமனே நடக்குதா? நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு பூனைக்கு மணி கட்டினா தானே ஆகும். இதுக்கு முக்கியமான உங்கள்கிட்ட முறையிடுங்க, இல்லை நீங்கள் கோர்ட்டு கூட போகலாம். ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க, நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்ஸில் பாருங்கள், ஏகப்பட்ட வேரியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் சார், அஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஐ ஹவ் டு சூஸ் பிரைமரி எஜுகேஷன் இன் எனி லாங்குவேஜ். ஸோ பிரைமரி எஜுகேஷன் இன் பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் அவுட் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட். ஸோ அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க, பிரைமரி லாங்குவேஜ் இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் நீங்கள் என்ன லாங்குவேஜ்னாலும் பிரைமரி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்குரிய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த லாங்குவேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம், சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பாகாது. காமராஜ் ஐயாருக்கு வெளியிட்ட அறிக்கையில் ஆந்திரா இப்போ நமது மாநிலத்தில் இந்த தேர்வுக்கு நேர்முக தேர்வு இல்லை. ஸோ நேர்முக தேர்வு இல்லை, மோஸ்ட்லி நிறைய எடுத்துட்டாங்க. இந்த குரூப் டூக்குரியதை எடுக்கணும், குரூப் ஒன்றுக்கே எடுக்கணும். அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்கூல்லே கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க. நான் ப்ளஸ் டூ பாதி வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ வந்து தனித்தேர்வராக தான் எழுதுனீங்களா, இல்லை நேராக ஸ்கூல் மூலமாக எழுதுனீங்களா? ஸ்கூல் மூலமாக எழுதுனா கிடையும், தனித்தேர்வராக இல்லைனா இல்லைன்றாங்க. அதான் குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் அதான் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்களே, டிசம்பரில் கொடுத்துருக்காங்களே, டிசம்பர் 2023. ஐயா வணக்கம், நான் 10வது வரை பள்ளியில் படித்தேன். பின்பு சில சூழ்நிலைகள் காரணமாக நான் பள்ளி செல்லாமல் தனித்தேர்வர் மூலம் நான் 12 பாஸ் பண்ணினேன். பிறகு டிஸ்டன்ஸில் டிகிரி முடித்தேன். தோற்பது நடைபெற்ற இப்போ நடைபெற்ற குரூப் டூ பிரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகி இருக்கேன். ப்ளஸ் டூ தனித்தேர்வர், அதாவது ப்ளஸ் டூ தனித்தேர்வர், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஆர்டிஐ அந்த பிஎஸ்டிஎம் அதில் பாருங்கள், ப்ளஸ் டூ தனித்தேர்வர்னாவே இல்லைன்றாங்க. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க ஏசியல் எக்ஸாம் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் வர வாரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சிலபஸை டீ கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வகுப்புகள் நடக்கும், தேர்வுகள் நடக்கும். எஸ் நீங்கள் அதை கோர்ட்டுக்கு போகலாம், அரசின் கொள்கை முடிவு கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக பண்ணணும். அது கோர்ட்டு கூட அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் சொல்ல, இவங்க தான் அந்த ஸ்கூல்லாம் இருக்கக்கூடாது சேர்த்துருக்காங்க, அதனால் அது கோர்ட்டுக்கு போனால் ஒரு நடக்கும். இது சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகிற சம்மந்தமாக பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பழசாக, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த பர்சனை. ஸோ நான் ஃபீல்டு சர்வேயர், நான் ஆர்டிஐ போட்டு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் ஷீட் கொடுக்கல. நான் 23/2003 கவுன்சிலிங் வர போயிட்டு வந்து ஆன்சர் ஷீட் டிஎன்பிஎஸ்சி தர முடியான்னு சொல்லி, ஆமாம் எல்லா ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத போது தேவையில்லாமல் நமக்கு எல்லாம் தருவாங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. கோர்ட்டுக்கு போகலாம், நல்ல வேலிட் ரீசன்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொடுப்பாங்க கண்டிப்பாக. டிஓ முதல்நிலை தேர்வு முடிவிலும் சந்தேகம் உள்ளது ஐயா, அது மட்டுமட்டி குறிப்பிட்ட மையங்களில் அதிக பேரும் சில மையங்களில் ஒரு கூட தேர்வாக இல்லை. இது இருக்க வாய்ப்பு உண்டு, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எடுத்ததே 100 பேருக்கு ப்ளஸ் தானே, அதனால் சில சென்டரில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த யோக்கிய பசங்க நேர்மையான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க, இதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன், இந்த கவர்மெண்ட்டும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி சரிங்களா, அட்டானமஸ் பாடி, பட் இருந்தாலும் கவர்மெண்ட்லேருந்து நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. யூபிஎஸ்சி மாதிரி டோட்டலி இது கிடையாது. ஸோ இங்கே நிறைய உங்களுக்கு வேகன்சிலேருந்து சில ரீஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் நினச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக டிரான்ஸ்பரன்சியாக பண்ண முடியும், பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, போன கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தான். குரூப் டூ மெயின் எக்ஸாம் எப்படித்தான் வருமோ சார், கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும்? ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், எல்லா கேள்விகளுமே அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவாலுவேட்டர் கம்மி இருக்கும், நம்ம கொஞ்சம் லக்கு வேணும். ஏன்னா எவாலுவேட்டர்ஸ் கண்ணாமனால மார்க் போடுவாங்க, ஒருத்தர் வந்து 15 மார்க்குக்கு, ஒருத்தர் வந்து 12 போடுவான், ஒருத்தர் வந்து 2 போடுவான். அப்போது அது கரெக்டாக இருக்கணும். டாபிக்கு ஜென்ரல் டாபிக்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அந்த எவாலுவேட்டர், உங்கள் நேரம், உங்கள் லக்கு அதை பொறுத்தும் உண்டு. அப்படியே பர்ஃபெக்டாக தான் எவாலுவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கீஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அது அப்படி இல்லைன்ற மாதிரியும் ஒரு தடவை ஆர்டிஐயில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கரெக்டாக தெரியலை எனக்கு, கீஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. கீஸ் இருந்தால் கீஸ் மாதிரி தான் எல்லோரும் எழுதுவாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. கீஸை விட பர்ஃபெக்டாக எழுதுறீங்களா, எழுதலாம். அப்படி எழுதும் போது வந்து அப்போ கீஸில் இல்லைன்னு மார்க் குறைப்பாங்களா? நிறைய பேர் 300 மதிப்பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் 288 எழுதிருக்கேன் அப்படின்றாங்க. 300 விட 288 வந்து பெட்டராக கூட இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் அவங்களோட அவங்க சும்மா கடமைக்கே சில கொஷின்ஸ் எழுதியிருக்கலாம். நீங்கள் எல்லாமே குவாலிட்டிங்க, குவாலிட்டி ஆன்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி குவாலிட்டி எவாலுவேட்டர்ஸ் இருந்தால் தான் உங்கள் குவாலிட்டி ஆன்சர்ஸுக்கு மரியாதையே உண்டு, இல்லைன்னா நீங்கள் குவாலிட்டியாக எழுதியும் வேஸ்ட்டாக போயிடும். வந்தவங்க பண்ணாடி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஆர்டி எவாலுவேஷன் போட்டு குரூப் டூவோட அந்த மார்க்ஸ் எவாலுவேஷன் கேட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய அதிர்ச்சிகரமான முடிவுகள்லாம் இருக்கும் பாருங்கள்.
ஏதோ சொல்றேன்னா இதுக்கு இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. குரூப் ஒன் வரைக்கும் வெளிப்படைத்தன்மை வந்தால் ஊழல் பண்ண முடியாது, அதுக்காக வெளிப்படைத்தன்மை பண்ணாம இருக்காதீங்க. எவ்வளோ தேர்வர்கள், உங்களை யோசிச்சு பாருங்க, தேர்வர்கள் பெண்கள், ஏழை தேர்வர்கள், மாற்றுத்திறனாளிகள், இதை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. ஒருத்தன் பாதிக்கப்பட்டாலுமே அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், ஒரே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாலே. சரியா, நீங்க கரெக்டாக தான் பேசுவீங்க, என் கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் த்ரீல நான் என்ன போட்டோனோ கரெக்டாக அந்த மார்க் வந்திருக்கு. முடிஞ்சு குரூப் டூக்கு செக் பண்ணி வச்ச மார்க் தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போகலை, அதுக்கு ரீசன் என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். என் கூட படித்து வேலைக்கு போனவங்க மார்க் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, நான் சொல்லலை, அதான் சரி, எல்லாருக்குமே வரல அப்படின்னு சொல்லவே இல்லையா. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சிலர் 10 மெஷின் இருக்குங்க, ஒரு மெஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு 90% சரியா இருக்கும். அந்த ஒர்க் ஆகாத மெஷினில் கூட அப்பப்போதான் மிஸ்டேக் கூட வரலாம் இல்லை. எல்லாத்தையும் திங்க் பண்ணல, ஒரு மெஷின் தப்பா அப்படின்னு சொல்ல வரல. ஊடகங்களில் வந்ததை வச்சு சொல்றேன், ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் இல்லை. 100க்கு 1 மிஸ்டேக் நடந்தா கூட வெளியே எப்படி தெரியும் அந்த? நீங்க என்ன சொல்லுவீங்க, 99 பேருக்கு நல்லா தானே வருது அப்படின்னு சரியா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பேப்பர்ல தவறு நடந்தாலும் அது பிரச்சனை. தேங்க்யூ, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.